ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப்ஸவேன் தமிழ். இந்த வீடியோவில் வந்து 10th ஸ்டாண்டர்டில் மூணாவது பாடம் வெப்ப இயற்பியலில் இருக்க புக் பேக் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி முதல் ரெண்டு பாடத்துக்குரிய புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்தாச்சு. நீங்கள் என்னை பார்க்கலனா அந்த வீடியோஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், செக் பண்ணிக்கோங்க. இந்த பாடத்துக்குரிய கொஸ்டின்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கொஸ்டின், பொது வாயு மாறிலியின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்குரிய ஆன்சர் வந்து டி, 8.31 ஜூல் மோல் -1 கெல்வின் -1. ரெண்டாவது கொஸ்டின், ஒரு பொருளை வெப்பப்படுத்தினாலோ அல்லது குளிர்வித்தாலோ அப்பொருளின் நிறையில் ஏற்படும் மாற்றம் எவ்வாறு இருக்கும்? ஆன்சர் சி, சுழியாக இருக்கும். மூணாவது கொஸ்டின், ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அல்லது குளிர்விக்கும் போது ஏற்படும் நீள் வெப்ப விரிவு எந்த அச்சு வழியாக நடைபெறும்? ஆன்சர் சி, ஏ மற்றும் பி அச்சு வழியாக நடைபெறும். அதாவது எக்ஸ் அல்லது -X அச்சு வழியாகவும் ஒய் அல்லது -Y அச்சு வழியாகவும் வந்து நடைபெறும். நாலாவது கொஸ்டின், மூலக்கூறுகளின் சராசரி வெப்பநிலை எவ்வளவு? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, மொத்த ஆற்றல் மற்றும் நிலை ஆற்றலுக்கு இடையேயான வேறுபாடு. மொத்த ஆற்றல் மற்றும் நிலை ஆற்றலுக்கு இடையான வேறுபாடு தான் வந்து மூலக்கூறுகளின் சராசரி. அடுத்ததான் நிரப்புக. அவகொச்ச எண்ணின் மதிப்பு என்ன? ஆன்சர் 6.023 ×10²³ இதான் வந்து அவகொச்ச எண்ணின் மதிப்பு. வெப்பம் மற்றும் வெப்பநிலை என்பது எந்த அளவுகள்? ஆன்சர் ஸ்கேலார் அளவுகள். வெப்பம் மற்றும் வெப்பநிலை என்பது ஸ்கேலார் அளவுகள். டாஸ் நிறையுள்ள நீரின் வெப்பநிலை, டாஸ் அளவு உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு 1 கலோரி என வரையறுக்கப்படுது. ஆன்சர் வந்து 1 கிராம். 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1°C உயர்த்துவதற்கு தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு 1 கலோரி என அழைக்கப்படுது. பாயில் விதியின்படி மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் எதற்கு எதிர்த்தகவில் அமையும்? ஆன்சர் பருமனுக்கு எதிர்த்தகவில் அமையும். இதெல்லாம் வந்து ஆன்சரு. அடுத்ததான் பொருத்துக. இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 1, 2. நீள் வெப்ப விரிவு என்பது 1.381 × 10²³ ஜூல் கெல்வின் -1. பரப்பு வெப்ப விரிவு என்பது நீளத்தில் ஏற்படும் மாற்றம். பரும வெப்ப விரிவு என்பது பரப்பளவில் சுற்றளவில் ஏற்படும் மாற்றம். வெப்ப ஆற்றல் பரவல் என்பது பருமனில் மாற்றம். போல்ட்ஸ்மேன் மாறிலி என்பது சூடான பொருளில் இருந்து குளிர்ச்சியான நிலைக்கு மாறுவது. அடுத்ததான் கூற்று காரணம். இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று வந்து சரியா, ஆனால் வந்து காரணம் வந்து தவறானது. சரிங்களா? சரி, கூற்று என்னன்னு பார்க்கலாம். கூற்று, ஒரு உலோகத்தின் ஒரு முனையில் வெப்பப்படுத்தும் பொழுது மற்றொரு முனையும் வெப்பமடையும் என்பது சரி. காரணம் தவறு, அதனால் நம்ம தேவையில்ல விட்டுடலாம். 11வது கொஸ்டின், கூற்று காரணம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கூற்று சரி, காரணம் வந்து தவறு. கூற்று, திட மற்றும் திரவ பொருட்களை விட வாயு பொருட்கள் அதிக அழுத்தத்திற்கு அமுக்கத்திற்கு வந்து உட்படுத்தப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மூணாவது பாடம் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் மூணாவது பாடம் வெப்ப இயற்பியலில் இருக்க கொஸ்டின்ஸ் தான் பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த பாடத்தில் இருக்க கொஸ்டின்ஸ் வந்து அடுத்து பார்க்கலாம். ஒவ்வொரு பாடமாக படிக்கும்போது நீங்கள் உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மொத்தமாக கொடுத்தீங்கன்னா வந்து உன்னால் படிக்க முடியாது. அதனால தான் ஒவ்வொரு பாடமாக வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோவில் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ப்ரீவியஸாக கொடுத்துருக்க வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ.